ஆக 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 அற்புதம் சார், வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே திருக்குறள் இருக்கு. ஆமா ஆமா. காலை வணக்கம். இன்று நம்ம பார்க்க போற அதிகாரம் இல்வாழ்க்கை. பாயிரம் நான்கு அதிகாரத்தை முதல் நான்கு அதிகாரமும் ஐந்தாவது அதிகாரத்திலிருந்து இல்லறவியல், இயல் வந்து இல்லறவியலும் அதிகாரம் இல்வாழ்க்கையாகவும் இருக்கு. குறள் எண் 41. நேரா குறுக்குள்ள போயிடலாம். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இந்த குறளுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா, இல்வாழ்க்கை உலகத்தில் வாழ்கிற அனைத்து மனிதர்கள் இல்வாழ்வில், அதாவது குடும்ப வாழ்க்கையில் வாழ்கிற மனுஷங்க எல்லாருமே நல்ல முறையில் வாழ்கிறப்ப நல்ல நல்வழியில் அறம் வழியில் வாழும்போது அவங்களோட வாழ்க்கை, அவங்க அந்த இயல்புடைய மூவர்க்கும் யார் யாரை குறிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேந்தர், துறவிகள், சுற்றத்தா, இவங்க மூணு பேர். வேந்தர்னு இங்கே யார், இவங்க மூணு பேர்த்துக்கு எப்படி இந்த குடும்ப வாழ்க்கையில் வாழ்கிறவங்க நல்லது கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேந்தர்னு யாரை குறிக்கிறாங்கன்னா அரச ஆட்சி பண்ணுற ஆட்சியாளர்கள். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸரு, ஆட்சியாளர்கள், சிஎம், இவங்க எல்லாருமே அந்த வேந்தருக்கு இதாக இருக்காங்க அப்படின்னாக்கா, இவங்க எல்லாத்துக்கும் எப்படி இவங்க துணை போகிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. துறவிகள்னு யாரை சொல்கிறாங்கன்னா, இது வேந்தர். துறவிகள்னு யாரை சொல்கிறாங்கன்னா சாதுக்கள், முனிவர்கள், இவங்கள் எல்லாத்தையும் துறவிகளும். சுற்றத்தார்னு யார் சொல்கிறாங்கன்னா, இந்த குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற சுற்றி வாழ்பவர்கள் மனிதர்கள், அவங்க எல்லோரும் தான் சுற்றத்தார். இதுதான் இவங்க மூவர்னு, இயல்புடைய மூவர்னு குறிக்கிறாங்க. இவங்க மூணு பேர்த்துக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க எப்படி பயனுள்ளதாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க குடும்ப வாழ்க்கையை நல்ல வழியோடனும் அறத்தோடனும் மேற்கொண்டு போகும்போது அவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக இருந்ததுன்னா, இந்த நாட்டோட அரசாங்கமும் குழப்பம் இல்லாமல் சீர்திருத்தத்தோட அவங்களும் அறச்செயல்கள் அதிகமாக புரிவாங்கன்னு சொல்கிறாங்க. யாரும் ஆட்சியாளர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இப்படி சொல்கிறாங்க. துறவிகளுக்கு இவங்க எப்படி நல்லது கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் நல்லா அறம் செயல் பண்ணும்போது துறவிகளுக்கு தன்னை போல் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களும், எந்த ஒரு அந்த அவங்க தவம் மேற்கொள்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவங்களோட துறவு வாழ்க்கையும் அடுத்தவங்களுக்காக வாழ்வது தான் அப்படிங்கிறதான் குறிக்கிறாங்க. மூன்றாவது சுற்றத்தார், இந்த குடும்ப வாழ்க்கை மேற்கொள்ளவர் சுற்றி இருக்கிறவங்களோட வாழ்க்கையும் மென்மேலும் நல்லா இருக்கும். இதன் வழியாகத்தான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நல்ல ஆற்றலுடன் இவங்க நின்று துணையாக நிற்பாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு குறள், 41வது குறள் இல்வாழ்க்கையின் முதல் குறளில் வள்ளுவர் நம்மளுக்கு எடுத்துரைக்கிறார். நாளை அடுத்த குறளில் உங்களை சந்திக்கிறேன்.